ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்பி ரோஸ் கார்டன் ஃப்ரம் தர்மபுரி. என் பேர் ரமேஷ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். செரியில் பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு 6-7 கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ செரி வெரைட்டிஸ்லாம் பிளான்ஸ் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண கஸ்டமர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பிளான்ஸ்ல எப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பேக் பண்ணி ஒரு பாக்ஸுக்கு 5-6 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்டோட சைஸ் தகுந்த மாதிரி வச்சு வெயிட் பேஸ்டில் நம்ம பார்சல் சென்ட் பண்ணிட்டுருக்கோம். பார்சல் எல்லாமே ஓப்பன் பார்சல் தாங்க. ஸோ உங்களுக்கு பிளான்ஸ் வந்து நாங்கள் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளிப் அனுப்பிச்சிட்டு நாங்கள் பிளான்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோங்க. ஸோ பிளான்ஸ் எப்படி நாங்கள் அனுப்புறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதே மாதிரி வீடியோவில் நாங்கள் பிளான்ஸ் எப்படி காட்டுறாங்களோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிளான் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். பிளான்ஸ்ல எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்தியன் செரிங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து குட்டி குட்டி லீஃபாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். பிளான்டோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு 1.5 டூ ஃபீட் ஹைட் இருக்குது. 2-3 பிரான்ச்சஸ் மாதிரி சின்ன கவர் தான் இருக்குங்க. ஸோ லோ ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக புளிப்பாகவும் நல்லாவே இருக்குங்க. ஸ்வீட் மாதிரியும் கொஞ்சம் கலந்து மிக்ஸாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த புளி இந்த ஸ்வீட்டும் நல்லா பிடிச்சிருக்கும். கொஞ்சம் லைட்டாக புளி கலந்து தான் இருக்கும். சரி, வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா செட் பேஸ் சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ டெடிக்கேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஐபன் லிங்க் கொடுக்க முடிச்சு பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டி தாங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ளஷ் நல்லா இருக்கும், பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கும். செடி பார்க்கவும் அண்ட் கொத்து கொத்தா நிறைய காய் பிடிக்கும். செடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1.5-2 feet ஹைட் இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ் பிளான்ஸ் தான், நல்லா ஹெல்த்தியாக அண்ட் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. வாங்க அடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்படியே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒவ்வொரு அந்த கலர் சேஞ்ச் ஆகும் போது ஒரு மிச்சம் செடியும் சாப்பிட நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், லைட்டாக புளிப்பு கலந்து இருக்கும். நிறைய கொத்து கொத்தா மோஸ்ட்லி செரிஸ் எல்லாமே நல்லா கொத்து கொத்தா பிடிக்க பிளான் பண்ணி பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரு 2-3 feet ஹைட் இருக்கு. பிளான்ஸ் நல்லா புஷியாக நல்லா சூப்பராகவே இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு 1-1.5 இயர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இதுலேயே நமக்கு வந்து பிளாக் செரி இருக்கு, வாங்க அது போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் சுரினாம் செரி தாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி ரெட்டு பார்த்துருப்போம். இது வந்து நமக்கு ஃபுல் பிளாக்காக வரும், அதாவது நமக்கு நார்மலாக காய் மெச்சூரிட்டி ஆகாத போது வந்து ரெட்டிஷ் கலர்லையும் நல்லா ஃபுல்லாக மெச்சூரிட்டி ஆன ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா பிளாக் கலர்லையும் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். ஸோ இது பிளான்ட் பார்க்கலாம். ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே பெரிய பேக்கில் தான் இருக்குது அண்ட் நல்லா சூப்பராகவே இருக்குது அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்குது. பிளான்ட் வந்து ஒரு 1.5-2 feet ஹைட் இருக்குது. 2-3 பிரான்ச்சஸ் மாதிரியும் எல்லாம் சூப்பராக அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எப்படி எல்லாமே துளி விட்டு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன செரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்படாஸ் செரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ரீல்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஃபார்மில் மதர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா காய் வச்சிருந்து. ஸோ இருக்கிறதுலேயே நல்ல ரொம்ப ஸ்வீட் வெரைட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. ஸோ என்னோடய ஃபேவரட்னு கூட சொல்லலாம். நம்ம காயிலேயே அறுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அண்டு நம்ம பழத்தில் அறுக்கும் போதும் நல்லா ஸ்வீட் அண்ட் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ பழம்லாம் நல்லா ரெட் கலராக சூப்பராக இருக்கும், சாப்பிடும் போது நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்லவே முடியாது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் செய்தாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கொத்து கொத்தா சூப்பராக காய் கூட வெரைட்டி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வீட் வெரைட்டி தாங்க. ஸோ இதில் நமக்கு ரெண்டு வெரைட்டிஸ் வருது, ஒன்று மீடியம் சைஸ் ஒன்று பிக் சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீடியம் சைஸில் இருக்கும் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் வந்து ஃப்ரூட்டோடய இருக்குது நமக்கு ஸ்டாக்கு அண்டு பிளான்ட் சின்ன பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர் ஃப்ரூட்லாம் நல்லா சூப்பராக கொத்து கொத்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்டே எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி செரிஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே நம்ம டெரஸில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது அண்ட் நார்மல் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது அண்ட் எக்ஸாட்டிக் கலெக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துலையும் என்னென்ன பிளான்ஸில் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக நான் ஐபன் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரி இன்னும் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் லைக் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம்.